வணக்கம், வெல்கம் டு ஜேஆர் கிச்சன் சேனல். இன்னைக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஜெல்லி கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஈஸியான இன்கிரீடியன்ஸ் தான், சிம்பிளா ஈஸியா எல்லாரும் செஞ்சிடலாம். கண்டிப்பா குழந்தைங்க கூட இது ஈஸியா செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். பாருங்க, அகரக நல்லா கரைஞ்சிருச்சு, கரைய ஆரம்பிச்சிருச்சு. வெத்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வச்சுட்டு இந்த சீனி ஒரு கப் எடுத்துருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். அதையும் நல்லா இது கரையிட்டு பாருங்க, நல்லா திப்பி திப்பியா இருக்கு. இப்ப நம்ம இதை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். என்ன வடி கட்டினாதான் நல்லா இருக்கும். இப்ப வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வடி கட்டிக்கிடலாம். ஏன்னா திப்பியா இருக்கிறதுல வந்து மறுபடியும் நமக்கு வந்து கேக் வந்து நல்லா வராது ஜெல்லி. இதுல உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இதுல பாதி அளவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் நம்ம கலர் சேர்த்துக்கலாம். நம்ம ரெண்டு லேயரா நம்ம செய்ய போறோம். பாருங்க, அடுத்தாலே நம்ம இந்த ரெட் கலர்ல ஒரு சின்னதும் நல்லா கட்டி ஆயிட்டு அதனால மறுபடியும் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மறுபடியும் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சு இப்ப மறுபடியும் அதுல ஊத்திக்கலாம். ஒரு பேன்ல வந்து நம்ம வந்து நல்லா தொடச்சு எடுத்து வச்சிருக்கோம். இது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க வீட்டுல ஒரு தட்டு கிண்ணம் இருந்தாலும் போதும். நான் இப்ப இதுல ஒரு லேயர் சேர்த்துக்கிட போறேன். இப்போ இது நல்லா ஆறட்டு, நம்ம ஆறினதுக்கு அப்புறம் அடுத்த லேயர் ஊத்தலாம். இப்போ பாருங்க, இது நல்லா செட் ஆயிட்டு நம்ம இப்போ அடுத்த லேயரை நம்ம ஊத்த போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லேசா இப்படி குத்தி விட்டுக்கிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா லேயரா நம்ம இப்படி ஊத்தாதான் நல்லா செட் ஆகும். இப்படி குத்தும் போது நல்லா செட் ஆகும். அடுத்ததுல இப்ப பாருங்க, நாரோ பால் எடுத்து வச்சிருந்தோம், நம்ம அதுல நம்ம கலக்கி வச்சிருந்து அகர்கர் சுகர் எல்லாம் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி ஊத்திக்கலாம். ஊஜத்துல இருந்து எல்லா இடமும் ஒன்போல பரவும். பாருங்க, இது நல்லா செட் ஆகட்டு. அடுத்தாலே நம்ம இந்த ரெட் கலர்ல ஒரு சின்னதும் நல்லா கட்டி ஆயிட்டு அதனால மறுபடியும் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மறுபடியும் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சு இப்ப மறுபடியும் அதுல ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம அடுத்த லேயர் ரெட் கலரும் ஊத்தியாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் ஊத்திக்கலாம். நல்லா செட் ஆகட்டு. பாருங்க, நம்ம அடுத்த லேயரும் ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இது மீதம் இருந்ததுனால இன்னொரு பிளேட்ல ஊத்திக்கிட போறேன். பாருங்க, இது நல்லா ஆறட்டு. நம்ம ஆறினதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது கரெக்டா நல்லா செட் ஆயிட்டு உங்களுக்கு தெரியும்னு இருங்க, சைட்ல இப்படி நல்லா அழகா வந்துடும். இப்ப நம்ம இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். பாருங்க, நல்லா சூப்பரா செட் ஆயிட்டு ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, நல்லா சூப்பராக அழகாக லேயராட்டு ஜெல்லி கேக் வந்துடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.